నందిని నా సుఖనామతలత గవర్నమెంట్ హై స్కూల్ స్కూల్ 9th స్టాండర్డ్ పడికి ఏం పేరు రంజనా నా వంది సుఖనామతలల గవర్నమెంట్ హై సెకండ్ స్కూల్ 9th స్టాండర్డ్ పడికిరే ఏం పేరు ఫజ్బాల నా ఆర్స్ మెన్షన్ పడి సుఖనామత 9th స్టాండర్డ్ పడికి நாட்டில் வர வர பாதுகாப்பு குறைபாடு வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. அதனால நாங்கள் அதுக்கு வந்து ஸ்மார்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் பண்ணியிருப்போம். இதை வந்து ஆர்மியில யூஸ் பண்ணலாம், பேங்க்ல யூஸ் பண்ணலாம், வீட்லயே யூஸ் பண்ணலாம். வீட்டனா இப்போ 12th திருடிருந்தாங்க, மணி திருடிருந்தாங்க, இதுவே பேங்க்லாம் ராபரி பண்ணியிருந்தாங்க, ஆர்மியிலனா எக்யூப்மெண்ட் திருடிருந்தாங்க. அதனால நாங்கள் வந்து அதுக்காண்டி ஒரு சொல்யூஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சொல்யூஷன் பேர் வந்து ஸ்மார்ட் செக்யூரிட்டி சிஸ்டம். இதை வந்து யாராலையுமே ஹேக் பண்ண முடியாது. ஐயோடி வச்சு பண்ணியிருக்கலாம், ஆனால் நாங்கள் ஏன் பண்ணணும்னா இது வந்து ஐயோடி வச்சு பண்ணால் நம்ம ஹேக் பண்ணுற வாய்ப்பு வந்து அதிகம். அதனால் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வயர்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட் 10 செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த கீபேட் சிஸ்டம். கீபேட் சிஸ்டம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இதுவே நிறையா கீபேட் இருக்குது, லாக் இருக்குது. அது வந்து ஃபேஸ் இருக்கு, ஃபேஸ் லாக் இருக்குது, ஃபிங்கர் லாக் இருக்குது, ஐ லாக் இருக்குது. நாங்கள் எதுக்கு இது யூஸ் பண்ணியிருக்கோம்னா இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச நம்பராக மட்டும்தான் போடுவோம். அது வந்து அவங்களுக்கு தெரியாது. இதுவே ஃபிங்கர் லாக்னா அவங்க ஈஸியாக எடுத்துடலாம், அதுவே ஃபேஸ் லாக்னாலும் அவங்க எடுத்துருவாங்க, ஐ லாக்கும் அவங்க எடுத்துருவாங்க, ஆனால் கீபேட் லாக் மட்டும் எடுக்கவே முடியாது. அதனால் அவங்க வந்து ஏதாச்சும் இரும்பை கொண்டு அடித்தாங்கன்னா இந்த மெட்டல் டச் சென்சார் வந்து பசர் அடிக்க ஆரம்பிச்சிடும் இமீடியட்லி. அதுக்கப்புறம் அதை தாண்டி உள்ளே போயிட்டாங்கன்னா இந்த ரேடார் வந்து சுற்றிட்டே இருக்குமா, சுற்றிட்டே இருக்கையில் ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா அது வந்து சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே இந்த பக்கத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் வந்து லைவாக காட்டுங்க என்னதான் நடக்குதுன்னு. அதை தாண்டி இவங்க நேராக உள்ளே போயிட்டாங்கன்னா இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும், பெரிய தீப்பலாட் தீப்பலாட்டுன்ட்டு. அதையும் தாண்டி அவங்க வந்து இந்த சைடு போயிட்டாங்கன்னா எல்இடி எல்டிஆர் வந்து இந்த லேசரை வந்து அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா பின்னாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மீறி அவங்க இந்த நேராக வந்தாங்கன்னா இந்த பிஐஆர் சென்சார் வந்து அதாவது ஹியூமன் டிடெக்டிங் சென்சார் அது வந்து அவங்கள கண்டுபிடிச்சி பின்னாடி சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுலேயே அதுவும் தெரியாமல் பஸ்ஸர் டச்சிங் சென்சாரில் மிச்சிட்டாங்கன்னா ரெண்டும் சேர்ந்து சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு அவங்க நேராக போனாங்கன்னா அதே மாதிரி இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து நாங்கள் செட் பண்ணியிருக்கோம், அங்கே லைட் எரிஞ்சு பின்னாடி வந்து பிக்காக ரொம்ப பெருசாக சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து கீபேட் செக்யூரிட்டி சிஸ்டம். இது மெட்டல் செக்யூரிட்டி சிஸ்டம், மெட்டல் சென்சார். அதுக்கு உள்ள போனால் வந்து ரேடியோ சிஸ்டம். அதுக்கு உள்ள போனால் அல்ட்ராசோனிக் சிஸ்டம், அல்ட்ராசோனிக் சென்சார். இதுக்குள்ளே போனால் லேசர் செக்யூரிட்டி சென்சார். அதுக்கடுத்து இங்கே போனால் பிஆர் சென்சார், இங்கே போனால் பல்சர் சென்சார், இங்கே அல்ட்ராசோனிக் சவுண்ட் சென்சார். சென்சார் பற்றி சொல்ல போகிறேன். இது வந்து ஃபயர் ஆனால் தீ அல் சவுண்ட் வந்து செஞ்சு முடிச்சுட்டோம். இன்னும் இதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனால் இந்த கேமரா வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கேமராக்காக ஒரு ஸ்க்ரீன் போட்டுருவோம். அந்த ஸ்க்ரீன்லேருந்து இங்கே நடக்கிறது எல்லாமே உடனே அப்படியே லைவாக தெரியும், லைவாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது தான் இது வந்து இன்னும் நிறைய செக்யூரிட்டி சிஸ்டம் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். Thank you. Thank you.